எல்லாருக்கும் வணக்கம். மாதிரி வந்து இதை பேச வேணாம் அப்படின்னு என்னை கூப்பிடும்போது சொன்னாப்பில்ல, அதனால் நானும் வந்து நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன். ரெண்டே விஷயந்தான், அண்ணன் தானு தம்பி மாறி ஓராண்டு அதிலே எல்லாமே அடங்கிருச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் சினிமாவில் நான் பாட்டு எழுதிட்டேன். தனுஷுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த மன்மதராசா அந்த பாடலை எழுதி வாங்கினது வந்து சுப்பிரமணிய சிவா. இதில் வந்து இந்த சொந்த புகழையும் அதை சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து தனுஷுக்கு பக்கத்தில் சிவா என்னவாக இருக்காருங்கிறத நம்ம எல்லோரும் பார்க்குறோம். அப்படி வந்து ஒரு வெற்றி என்பது யார் பக்கத்தில் யாரை நிறுத்துகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து மாறி என் பக்கத்தில் தம்பியாக நிற்பது தான் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஒரு 2000 பாட்டு நான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டிலும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள், புதிய செய்தியை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வாய்க்கிறது ரொம்ப குறைவு. என்னென்னா, ஒரு பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னாக்க அந்த பாட்டை தேர்வு செய்யக்கூடிய இயக்குனருடைய ரசனை மட்டமும் அறிவு மட்டமும் தான் ஒரு பாடலாசிரியனுடைய வெளிப்பாடு. அப்படி வந்து ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிட்டா ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தட்டாந்தட்டாம் பாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏழு பண்டாயிரத்தின் தான் நாங்கள் எழுதணும், அப்புறம் மஞ்சனத்தின்னு காலமைகளை மாற்ற வைத்தது ஏழு மஞ்சனத்தையாக இருக்கட்டும், அதே மாதிரி தம்பி எழுதியிருக்கக்கூடிய கண்டாவர சொல்லுங்கள் பாட்டாக இருக்கட்டும். பொதுவாக வந்து பாட்டுங்கிறது வந்து ஒரு வெற்றி அடைகிறதுக்கு, சினிமாவை வந்து ஒரு ஈர்க்கிறதுக்கு, அல்லது ஆடியன்ஸை வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து குறிப்பாக கர்ணனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறி எழுதியிருக்கக்கூடிய 2 பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னாக்க, வாழெடுத்து நின்னாம்பாரு வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஜெயிச்சவன் எவனும் இல்லைன்னு அதில் வார்த்தையே வராது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த படம் மாபெரிய வெற்றி அடைந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதாவது ஜெயிஸ்டோன்னு சொல்கிறது முக்கியமே கிடையாது, சண்டை போட எவனும் இல்லைன்னு அந்த வரி எழுதியிருந்தால் நான் அப்போயே வந்து சொன்னேன். இந்த படம் இல்லை, பரியேறும் பெருமாள் படத்துலேயும் எல்லா பாடல்களையும் நான் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி நான் பாடல் ஆசிரியருங்கிறதுனால ஆசிரியராக இருந்து நிறைய வரிகளை திருத்தி கொடுத்தேன் என்பது சந்தோஷ் நாராயணன் எனக்கு தெரியாது. நிறைய வந்து அந்த படத்துலேயும் நான் எழுதியிருக்க வேண்டியதுதான், வேறு வேறு காரணங்களால் எழுதுகிற வாய்ப்பு இல்லாமல் போனது. என்றாலும் தம்பி எழுதுவதும் நான் எழுதுவதும் வேறு வேறு அல்ல. இந்த படத்தில் வந்து தட்டாந்தட்டா எழுதும்போது நிறையா காதலை பற்றி, என்னை விட அதிகமாக காதலித்தவன் தம்பி, அதனால் அந்த இலக்கியத்தை தம்பி நீ வந்து டக்குன்னு பரவாயில்ல, தங்கச்சியெல்லாம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ நாகரிகம் கருதி மறைப்பது எல்லோருக்குமே தெரியும். படத்தில் இவ்வளோ காதல் இருக்கும் பொழுது நீ ஒரு காதலோடு நின்றுக்க வாய்ப்பே இல்லைன்னு உலகமே அறியும். எப்படி காதல் என்னை எழுத சொன்னாங்கிறத சொல்ல வரேன். நான் அண்ணனுக்கு வந்து ஒரு தம்பி சொல்லி கொடுக்குறது. இன்னொன்று வந்து என்னென்னா, பாட்டு எழுத போனாலே வந்து எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி நிச்சயமாக நாங்கள் பாட்டு எழுதணும்னு தெரியும். ஏன்னா ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் நாங்கள் எழுதின வரின்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் எழுதியிருப்போம். ஆனால் அந்த 1 வாரமும் நாங்கள் பேசின பேச்சிருக்கு இல்லையா, அது 10 கர்ணன் எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பான். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மாறி கூப்பிட்ருக்காமா அப்படின்னோடனே மற்ற பாட்டெலாம் எப்போ முடிக்கிறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஒத்த பாட்டுக்கே 1 வாரம் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து உற்சாகமாக பாட்டு எழுத வைப்பான். இந்த ஏழு மஞ்சனத்தி பாட்டில் காதலை பற்றி சொல்லணுண்ணே அப்படின்னு சொன்னான். அது ஒரு வேகமான ஒரு துள்ளல் இசை பாட்டு, ஒரு ஆடி சந்தோஷமாக காதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அவன் வந்து அந்த பாட்டுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் வந்து ரொம்ப ரசித்த நான் இடம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு இடங்கிறது வந்து அந்த பாட்டுக்கு இடையிலே வந்து தனுஷ் போய் சாராயத்தை குடிச்சிட்டு வருவார். அந்த அக்கா வந்து தட்டை எடுத்து அடித்து ஓங்கி ஒரு அடி அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு சாராயம் குடித்த தம்பியை அடித்ததில்ல, சாராயம் குடித்த ஹீரோவை அடித்த ஒரு பெண் இருக்குல்ல, அது மாறி படத்தில் மட்டும்தான் சாத்தியம். குடியினால் இந்த சமூகம் எப்படி கெட்டழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை வந்து இவ்வளோ ஒழுக்கமாக ஒரு ஹீரோ, அதுவும் வீரனாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான் அந்த கதையெல்லாம், சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி 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 காதலை சொல்லணுண்ணே காதலை சொல்லணுண்ணே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நானே நடந்த சொல்லி சொல்லி பார்த்தேன். ஒரு காதல் வந்து அதிகபட்சம் கண்ணீரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகம் அப்படியெல்லாம் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த லவ் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனோடனே சிம்பிளாக ஒன்று சொன்னால், அண்ணே
இந்த கக்கத்தில் வச்சுருக்கிற துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கிற ஒரு ஆசை வரும்லண்ணே, அதானே லவ் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அந்த பாட்டில் எழுதிட்டேன் நான், கக்கத்தில் வச்ச துண்டை தோல் மேலே போட்டு விட்டால் தோரணையாக நாறு நடக்க வாலிபத்தை ஏற்றி விட்டான். அந்த பாட்டு வந்து அந்த தேட்டரில் வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட வரைக்கும் எல்லோரும் கைத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மக்களோடு மாறி எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதையும் தாண்டி மக்களோடு மட்டுமல்லாமல் பணியாற்றுகிறவரோடும் அவன் எவ்வளோ உண்மையோடு இருக்கிறான், எவ்வளோ அன்போடு இருக்கிறான் என்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு மாறி மாதிரி இன்னும் நிறைய தம்பிகள் வருங்காலங்களில் கிடைப்பார்கள். மாறிக்கு நன்றி, வணக்கம்.